காரமடை அருகே குறும்பபாளையம் ஏழு எருமை பள்ளத்தில் முதலை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள நீரோடைகள் தடுப்பணைகள் முழுவதும் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் முழுவதும் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் காரமடை அருகே உள்ள ஏழு எருமை பள்ளத்திலும் பருவமழை காரணமாக தண்ணீர் தடுப்பணைகளில் நிரம்பி உள்ள நிலையில் அதன் குறும்பபாளையம் என்ற இடத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மீன்பிடித்து வருகின்றனர். அப்படி மீன்பிடிக்க சென்றவர்கள் மீன்பிடித்துக் கொண்டு இருந்தபோது அங்கு முதலை ஒன்று வருவது கண்டு ஓட்டம் பிடித்தனர். தண்ணீரில் மிதந்து வந்த முதலை பின்னர் அங்கு இருந்த பாறை ஒன்றின் மீது படுத்துக் கொண்டது. இதனை அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் தங்களது செல்போனில் பதிவு செய்துள்ளனர். கிராம மக்கள் மற்றும் கால்நடைகள் அதிகம் உள்ள குறும்பபாளையம் பகுதியில் அமைந்துள்ள இந்த நீரோடை அருகே முதலை நடமாட்டம் தென்பட்டுள்ளதால் அச்சம் அடைந்துள்ள பொதுமக்கள் இதனை பிரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா்.